गुड मॉर्निंग स्टूडेंट्स இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன் ரிசோர்சஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம் ரிசோர்சஸ் மீனிங் வளங்கள் அப்படினு சொல்றாங்க ரிசோர்ஸ்னா வளங்கள் ஃபர்ஸ்ட் ரிசோர்சஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ் அதாவது மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்வதாக சொல்றது தான் நம்ம என்ன சொல்றோம் ரிசோர்சஸ் வளங்கள் அப்படினு சொல்றோம் அது மட்டும் இல்ல இந்த வளங்களை பண மதிப்புள்ள வளங்கள் பண மதிப்பற்ற வளங்கள் அதாவது கமர்ஷியல் அண்ட் நான் கமர்ஷியல்னு இரண்டு வகையா பிரிக்கலாம் அப்படினு சொல்றாங்க அதாவது பணமுள்ள அதாவது கமர்ஷியல் அப்படினா என்ன அப்படினா the all resources have value எல்லா ரிசோர்ஸ்க்கும் என்ன இருக்கு ஒரு வளம்னு இருந்தா கண்டிப்பா அதுக்கான வேல்யூ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி the value can be either commercial ஒரு அந்த வளங்களை பயன்படுத்தி நமக்கு ஒரு ஒரு முதலீடு கிடைக்குது ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படினா அது வந்து கமர்ஷியல் அப்படிங்கறாங்க அதாவது பெட்ரோலியம் அப்படிங்கறது ஒண்ணே நாம எந்த வகையில பயன்படுது பண மதிப்பா அதிகமா உற்பத்தி ஆகாக என்ன கிடைக்குது நமக்கு அதுல இருந்து நிறைய எகனாமிக் டெவலப் ஆகுது இல்லையா சோ அத வந்து கமர்ஷியல் அப்படினு சொல்லுவோம் அதே ரிசோர்சஸ் தான் வந்து ஏர் ஏர் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அதால நமக்கு எதுவும் பண்ண முடியாது சோ அது வந்து அதாவது நான் கமர்ஷியல் ரிசோர்சஸ் அப்படினு சொல்றாங்க இத தான் வந்து இரண்டு வகையா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிருக்காங்க கமர்ஷியல்னா எப்படி நான் கமர்ஷியல்னா எப்படி அப்படிங்கறத அதாவது எனிதிங் பிகேம்ஸ் அந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாரு ஒரு வளம் அப்படிங்கறது மதிப்புள்ளதா மதிப்பற்றதா அப்படிங்கறத எப்படி தீர்மானிக்கறாங்க அப்படினா மனிதர்களுடைய பயன்பாட்டிற்கு எந்த அளவுக்கு அது பயன்படுத்துங்கறத பொறுத்து தான் ஒரு ரிசோர்சஸ் அப்படிங்கறது யூஸ்புல் அதாவது கமர்ஷியலா நான் கமர்ஷியலா அப்படிங்கறத திங்க் பண்றாங்க அதாவது அந்த ஒரு இத கூட எது வந்து காலமும் தொழில்நுட்பமும் கீழே சொல்லியிருக்காங்க பாரு அந்த பாக்ஸ்ல டைம் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து என்ன பண்ணுது நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த டெக்னாலஜி மூலமா அந்த வந்து இப்ப நம்ம சூரிய ஒளியை எடுத்துக்கலாம் சூரிய ஒளியை நம்ம மாத்தி அமைக்கும் போது தான் என்ன ஆகுது வந்து மின்னாற்றலாம் மாற்றுறதுக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுது இல்லையா அப்பதான் நம்ம அதை சோலார் பேனலா மாற்ற முடியும் ஸோ அந்த மாதிரி அந்த ரிசோர்சஸ் வந்து வேற விதங்களா நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுது காலங்கள் தேவைப்படுது இந்த இரண்டும் தான் ஒரு ரிசோர்சஸ் எந்த அளவுக்கு மக்களை சென்றடையுது அப்படிங்கிறத நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ரிசோர்சஸ் கேன் பி டிவைடட் இன்ட் அதாவது ரிசோர்சஸோட வகைகள் கேட்டிருக்காங்க கிளாசிபிகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்னாவா நேச்சர் அதாவது நேச்சுரல் மேன்மேட் ஹியூமன் ரிசோர்சஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் ரிசோர்சஸ் கீழே எழுதியிருக்கேன் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னா இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை வளங்கள்லாம் நம்ம என்னென்ன சொல்லுவோம் சன்லைட் ஏர் அடுத்தது சாயில் மினரல்ஸ் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்டு வைல்ட் லைஃப் அதாவது உயிரினங்கள் விலங்குகளை சொல்லலாம் தாவர வகைகளை சொல்லலாம் காற்று நீர் மண் மினரல்ஸ் அப்படின்னா தாதுக்கள் தாது கனிம வளங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே நமக்கு என்னதான் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் ஆறு அதாவது டெவலப்மெண்ட் அதனுடைய வந்து தோன்றுவது டெவலப்மெண்ட் அது வந்து வளர்ச்சி அடைகிறது ரெனுவபிலிட்டி அப்படின்னா புதுப்பிக்கிறது அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்னா அது எந்த அளவுக்கு பரவி காணப்படுது அப்படிங்கிறது ஓனர்ஷிப் அது என்னென்ன உரிமைகளை கொடுக்கிறது யார் யாருக்கு அந்த உரிமை கிடைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த நேச்சுரல் ரிசோர்சஸை டிவைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் ஆரிஜன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆரிஜன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆரிஜன் அப்படிங்கிறத இரண்டு வகை தான் ரிசோர்சஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் டு ஆரிஜன் அப்படிங்கிறத இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று பயோட்டிக் ரிசோர்சஸ் அபயோட்டிக் ரிசோர்சஸ் அதாவது உயிருள்ள வளங்கள் உயிரற்ற வளங்கள் முதல்ல இந்த ஆரிஜினல் எத்தனை பிரிச்சிருக்காங்க டூ டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க பயோட்டிக் ரிசோர்சஸ் அபயோட்டிக் ரிசோர்சஸ் பயோட்டிக் ரிசோர்சஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அதாவது இப்போ விலங்குகள் தாவரங்கள் இதெல்லாம் என்னது உயிருள்ள ரிசோர்சஸ்க்கு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் லிவிங் ரிசோர்சஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸ் உயிருள்ள எல்லா உயிரினங்களுமே பயோட்டிக் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபயோட்டிக் ரிசோர்சஸ்னால் நான் லிவிங் ரிசோர்ஸ் அப்படின்னா அதாவது நான் லிவிங் திங்ஸ் லேண்டு வாட்டரு ஏரு மினரல்ஸ் இதுக்கெலாம் உயிர் இருக்கா இதெல்லாம் தான் நம்ம என்னென்ன சொல்கிறோம் அபயோட்டிக் ரிசோர்சஸ் உயிருள்ள வளங்கள் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு இரண்டு வகை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை மனிதனுடைய தேவைகளை பொறுத்து
பயோரிசோர்சஸ் வேர் அதாவது ப்ரைமரி ஆக்டிவிட்டிஸ் அந்த காலத்திலேருந்தே மனிதர்கள் ஒவ்வொரு தொழிலையும் செய்து அவங்களுடைய ப்ரைமரி ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. என்னென்ன மனிதர்கள் உயிர் வாழ தேவையான அடிப்படை காரணிகளாக மூன்று இருந்திருக்கு, உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு பார்த்தோம். இதை தான் வந்து அவங்க எங்கே தங்குறாங்களோ அங்கே கிடைக்கிற விலங்கு அதாவது விலங்குகளை வேட்டையாடுறது, அங்கே கிடைக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரைமரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகேம் த அக்ரிகல்ச்சரல் கேட்டில் ரீரிங் இதெல்லாமே வந்து அவங்களோட பேசிக் நீட்ஸாக இருந்துச்சு அந்த காலத்தில். அது வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் வந்து எங்கே வந்து மனிதர்கள் உயிர் வாழ தேவையோ அங்கேருந்து இடத்துலேருந்து இடம் மாறி அங்கே இருக்கிற விலங்குகளை வேட்டையாடுறதோ எங்கே நீர்நிலைகள் அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி போய் வாழ்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அந்த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு இந்த டெவலப்மெண்ட் வந்து இரண்டு டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. டூ டைப்ஸ், ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், பொட்டான்ஷியல் ரிசோர்ஸஸ். ஆக்சுவல் ரிசோர்ஸ்னால் என்னங்க மிஸ்? பொட்டான்ஷியல் ரிசோர்ஸ்னால் என்ன? ஆக்சுவல்னால் கண்டறியப்பட்ட வளங்கள். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ வளங்கள் இருக்குது, இது இவ்வளோ நாளைக்கு நமக்கு கிடைக்கும், இவ்வளோ தேவைகள் இருக்குது, எத்தனை ஆண்டுகள் நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் தான் நமக்கு ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், கண்டறியப்பட்ட வளங்கள். பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ்னால் மறைக்கப்பட்ட வளங்கள். அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நிலக்கரி எங்கே கிடைக்குது? நெய்வேலியில் கிடைக்குது. பழுப்பு நிலக்கரின்னு சொல்லுவாங்க, லிக்னைட் அப்படிங்கிற ஒரு நிலக்கரி தமிழ்நாட்டிலே கிடைச்சிட்ருக்குது நெய்வேலியில். அங்கெல்லாம் வந்து நமக்கு தெரியும் அதை தோண்ட தோண்ட எவ்வளோ ஆண்டுகள் இன்னும் நமக்கு கிடைக்கும், அங்கே நிலக்கரி அதிகமாக இருக்குது, எத்தனை ஆண்டுகள் பயன்பாட்டில் நமக்கு கிடைக்குங்கிற வரைக்கும் தெரியும். ஆனால் அதே வந்து பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து கடலில் கடலுக்கு அடியில் மறைக்கப்பட்டிருக்கும், அது வந்து நமக்கு எந்த யூஸ் இருக்காத பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அது மறைக்கப்பட்டிருக்கும், அதனுடைய தேவையை பொறுத்து தான் நமக்கு அது வந்து இன்னும் நிறையா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக மரினி ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது கடலுக்கு அடியில் இருக்கிற ஈஸ்ட்டு ரொம்ப வந்து பவராக இருக்கும், நிலப்பரப்பில் இருக்கிற ஈஸ்ட் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. அதாவது மெடிசனுக்கு கூட மருத்துவ பொருள்கள், மருத்துவத்துக்கான உபகரணங்கள், அதாவது அந்த மருந்துகள்லாம் செய்கிறதுக்கு கூட இந்த ஈஸ்ட் கடலுக்கடியில் இருக்கிற ஈஸ்ட்டு பயன்படக்கூடியது, இம்பார்ட்டண்டான ஒன்று தான் அப்படிங்கிற அந்த அந்த ஒயன்லாம் வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அந்த கேக்கு அது இதெல்லாம் பேக்கிங் பண்ணுறதுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கெலாம் அந்த வந்து ஈஸ்ட்டுங்கிற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா, மாவுலாம் வந்து ரொம்ப நல்லா உப்பி வர்றதுக்காக அதை செய்வாங்க. அந்த ஈஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து பொட்டான்ஷியல் ரிசோர்ஸஸ், ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், அதாவது இது டெவலப்மெண்ட்டில் நமக்கு வர்றது. அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டி. ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டி அப்படின்னா அதாவது ரினோபிலிட்டி, நான் ரினோபிலிட்டி, அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ரினோபிலிட்டின்னா என்ன? புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படிங்கிறது தான் ரினோபல் ரிசோர்ஸஸ், நான் ரினோபல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரினோபல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா எது எதெல்லாம் நமக்கு புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னா வாட்டர், ஏர், சன்லைட், இந்த இதெல்லாம் வந்து நமக்கு எப்போவும் அன்றாடம் நமக்கு கிடைச்சிட்ருக்கிறது, அன்னன்னைக்கு நமக்கு புதுசாக அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது. அதே நான் ரினோபல் அப்படின்னா எதை இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பெட்ரோலியம், கோல், அது எவ்வளோ நாள் இருக்குதோ அது வரைக்கும் தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும், மறுபடியும் நம்ம புதுசாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நேச்சுரல் கேஸ் அண்டு அதர் மினரல்ஸ்லாம் வந்து நான் ரினோபல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு காற்று அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு விண்டு எனர்ஜியை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அந்த விண்டு எனர்ஜி இதுவரைக்குமே வந்து நமக்கு எந்த இடத்துல அதிகமான காற்று வீசுதுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் அந்த ஆற்றலை கூட நம்ம சரியாக பயன்படுத்தி ஒரு கரண்ட்டு தயாரிக்கிறது, அதை எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ண முடியாத நிலையெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாதவோ புதுப்பிக்க முடியாத வளங்களாக இந்த ஏர் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா எந்த அளவுக்கு அது பரவி காணப்படுது அப்படிங்கிறது தான். அதாவது லோக்கலைஸ்டு, இதை வந்து இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க, லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ் அண்டு யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். அதாவது எப்படி சொல்லுவாங்க, உள்நாட்டுன்னா உள்ளே, அதாவது எப்படி சொல்லுவாங்க,
நம்மளுக்குள்ளாரே இருக்கிற வளங்கள் அப்படிங்கறாங்க உலகளாவிய வளங்கள் உள்நாட்டு வளங்கள் உலகளாவிய வளங்கள் அப்படி எல்லாம் சொல்வாங்கல அத தான் வந்து லோக்கலைஸ்ட் யுனிவர்சல் அப்படினா உலகளாவிய அப்படிங்கறாங்க இப்ப உள்நாட்டு லோக்கலைஸ்ட் ரிசோர்சஸ்னா என்னென்ன லோக்கலைஸ்ட் அப்படினா இப்ப இந்த நாட்டில நமக்கு இந்த இடத்துல என்ன மினரல்ஸ் அதிகமா கிடைக்குது இப்ப வந்து சோட்டா நாக்பூர் அப்படினா மினரல்ஸ் அதிகமா கிடைக்கக்கூடிய பகுதி ரிச்சஸ்ட் மினரல் வெல்த் இந்த பிளாட்டியூஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிளேஸில் இது கிடைக்கும் அப்படிங்கிற மினரல்ஸ் நமக்கு தெரியும் அதுதான் வந்து உள்நாட்டு ரிசோர்சஸ் அப்படிங்கிறாங்க சம் ஒவ்வொரு இது ரிசோர்சஸ் வந்து எல்லா இடங்களிலுமே பரவி இருக்கும் அதிகமான இடங்களில் பரவி இருக்கும் இல்லையா அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸாக இருக்கும் அதை தான் வந்து யூனிவர்சல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறாங்க எடுத்துக்காட்டு இப்போ சன்னு ஏர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது எல்லா இடத்துலையும் பரவி காணப்படும் அதை தான் நம்ம யூனிவர்சல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் லோக்கலைஸ்டு ரிசோர்சஸ்னால் என்ன யூனிவர்சல் ரிசோர்சஸ்னால் என்ன அப்படின்னு அடுத்து தான் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் உரிமையுள்ள வளங்கள் உரிமையுள்ள வளங்கள்னால் என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன வளங்கள் இருக்கும் எது இதெல்லாம் உரிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இதை எத்தனை டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா ஃபோர் டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஒன் இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ் ஃபஸ்ட் ஒன் தனி மனித வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்சஸ் சமூக வளங்கள் நேஷனல் ரிசோர்சஸ் அப்படின்னா நாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் அப்படின்னா பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க ஓனர்ஷிப் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ரிசோர்சஸ் இண்டிவிஜுவல் வளங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ரைவேட்டாக ஒருத்தருக்கு மட்டும் அது சொந்தம் அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் அதாவது ஒரு லேண்டாக இருக்கலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஹவுஸாக இருக்கலாம் அது வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்சஸ் அப்படின்னா ரிசோர்சஸ் விச் கேன் பி யூட்டிலைஸ்டு பை ஆல் த மெம்பர்ஸ் அதாவது ஒரு இடத்துல இருக்கிறோன்னா அந்த மெம்பர்ஸ் யார் வேணாலும் அங்கே வந்து தங்கலாம் யார் வேணாலும் அந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கமர்ஷியல் அதாவது காமன் கம்யூனிட்டி அப்படிங்கிற சொல்கிற எக்ஸாம்பிள் பார்க்கு பப்ளிக் பார்க்கு சொல்லலாம் அங்கே யார் வேணாலும் நடந்து போகிறவங்க கூட என்ன பண்ணலாம் கால் வலிக்குது அப்படின்னா கூட போய் யார் வேணாலும் அங்கே வெயிட் பண்ணலாம் இப்போ பஸ்ஸு லேட்டாக வருது நான் வெளியூர்லேருந்து வரேன் அப்படின்னா அங்கே வெயிட் பண்ணிவிட்டு போவாங்க ஸோ இவங்க தான் அங்கே இருக்கணும் இவங்க தான் அங்கே வரணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அதுதான் வந்து சமூக வளம் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் ரிசோர்சஸ் அப்படின்னா த ரிசோர்சஸ் வித்தின் த பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸ் ஒரு எல்லையின் உட்பட்ட பகுதியில் வளர்றது தான் நம்ம நேஷனல் ரிசோர்சஸ் ஒரு எல்லைன்னா இந்திய நாடுன்னு வச்சுக்கலாம் இந்தியாவில் நம்ம நாடு பரவி இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறத நம்ம நேஷனல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளாக இப்போ டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜியன் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜியனை நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இந்தியாவில் அதிகமாக கிடைக்குது நிறைய மூலிகைகள் மருத்துவ உபகரணங்களுக்கு இப்போ மருத்துவ அந்த மாத்திரை டேப்லெட் அது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுவே வந்து இந்த மாதிரி காடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த டிராஃபிக்கல் ரீஜன்லேருந்து கிடைக்கிறதுலேருந்து நம்ம 25% வந்து உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்கிறாங்க நேஷனல் வெஜிடேஷன் அதை நேச்சுரல் வெஜிடேஷன் அல்லது மெடிசினல் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மரங்கள் அதிகமாக கிடைக்குதுன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க சின்கோனா அப்படிங்கிற மரம் கூட மரத்தை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க அந்த மரத்துலேருந்து நிறைய நமக்கு மெடிசன் கிடைக்குது அது எந்த ரீஜியனில் இருக்குது டிராஃபிக்கல் ரீஜியன்லேருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்டர்நேஷ்னல் ரிசோர்சஸ் அப்படின்னா பன்னாட்டு வளங்கள் அப்படின்னா என்னென்ன ஆல் ஓசானிக் ரிசோர்சஸ் ஃபவுண்ட் இன் த ஓப்பன் ஓஷன் அதாவது கடலில் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க திமிங்கலங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கடல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அதனுக்கு அந்த அது அதால் உற்பத்தி ஆகிற அந்த திமிங்கலத்துக்கிட்ட வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது விலைமதிப்பற்றதாக நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இங்கே இருக்குது பாருங்கள் அம்பர் கிரீஸ் அப்படிங்கிற ஒன்று நமக்கு திமிகலத்துக்கிட்ட இருந்து கிடைக்குது நீல் திமிகலம்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அதுக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது இஸ் த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அதாவது அது வந்து அதுக்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த பொருள் வந்து ஒரு பவுண்ட் வந்து 45 kg இருக்கும் அது வந்து அந்த டாலர்ஸில் பார்த்தோம் ருபீஸில் பார்த்தோம்னா 63,000 ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்க ஒரு பர்சன்ட்டே இந்த அளவுக்கு ரேட்டாக அதிகமாக காஸ்ட்லியான திங்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை வச்சு பர்ஃப்யூம் வாசனை திரவியங்கள் தயாரிக்க இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பார்க்க போகிறது மேன்மேட் ரிசோர்சஸ் மேன்மேட் ரிசோர்சஸ்னால் என்னென்ன அப்படின்னா இப்போ வந்து சுகர்கேன் நம்ம காடுகளில்
கரும்பு விளைவிக்கிறோம். யாரால் உற்பத்தி செய்யப்படுது? மனிதர்களால் உற்பத்தி செய்யப்படுது. அந்த கரும்பிலிருந்து அதை நல்லா பிழிஞ்சி பாகு காய்ச்சி சர்க்கரையாக உற்பத்தி செய்கிறது யாரு? மனிதன் தானே. அதை தான் வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. கரும்பை உற்பத்தி செய்கிறவங்களும் அவங்க தான், அதுலேருந்து சுகர் தயாரிக்கிறவங்களும் அவங்க தான். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் அங்கே சொல்லியிருக்காங்க. த ஆல் ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பை மேன் கேன் ஆல்சோ பி கால்ட் மேன்மேட் ரிசோர்ஸ். சுகர் கேன் ப்ராசஸ்டு டு கெட் சுகர். அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். மேன்மேடுனா என்னங்க மிஸ்? மேன்மேட் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் மாடிஃபைட் ஆர் ப்ராசஸ்டு பை டெக்னாலஜி. அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் இருந்து அதை தொழில்நுட்பங்களை கொண்டு மாற்றி அமைக்கிற, மனிதனால் மாற்றி அமைக்கக்கூடிய வளம் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜு கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இதெல்லாம் யார் பண்ணுறது? மனிதனால் செய்யப்படுறது தானே. இதெல்லாம் வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் போடும்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வரைக்கும் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ், இதுக்கப்புறம் பார்க்குறதுலாம் இதெல்லாம் வந்து மனிதனால் உற்பத்தி செய்யப்படுறதெல்லாம் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் குரூப்ஸாக, அதாவது மனிதன் ஒருத்தராக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அவங்களால் உற்பத்தி செஞ்சு அதாவது அவங்களாக உண்டாகிறது, அதாவது எஜுகேஷன், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், அடுத்த தின அவங்களுடைய மனிதர்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு என்னென்ன ஒரு வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அதெல்லாமே வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்துதான் காந்தியன் தாட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. காந்தியன் தாட்ஸ் அப்படின்னா தர் இஸ் எனஃப் ஃபார் எவ்ரிபடி நீட். அதாவது மனிதர்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும், அது ஒவ்வொரு நாளும் அது வந்து நீண்டுக்கிட்டே தான் போயிட்டுருக்கும். அந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக உருவானது தான் இந்த வளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு இரண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அன்லிமிட்டட் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அன்லிமிட்டட், அவனுடைய தேவைகளுக்கு அளவு ஒரு லிமிட்டே இல்லை. ஸோ கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வளங்களை நம்ம பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரிசோர்ஸஸை எப்படி எப்படி நம்ம பாதுகாப்பு பண்ணுவோம், அதாவது பிளானிங், ரிசோர்ஸஸ் பிளானிங்னு ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட், தேர் பிளானிங், அதாவது இது வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். தவறான வேஸ்ட் பண்ணுற மாதிரி எதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. மரங்களை வெட்டுறதா இருக்கட்டும், நிறைய மரங்களை நம்ம வளர்க்கலாம், வெட்டக்கூடாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிளானிங்காக பண்ணுறாங்க. ஒரு மழை வருது அப்படின்னா அந்த மழையை வந்து மழை நீர் சேகரிப்பிவா, அதாவது அதை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதை விட்டு அது வந்து வேறு விதமாக அது வேறு தண்ணியில் போய் கலந்து அது வேஸ்டாக கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதாவது ஒவ்வொரு வளமையும் வளர்த்தியும் நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி வந்து நம்ம இதை இன்னும் வந்து பாதுகாப்பு பண்ணுறது மட்டும் இல்லை, டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த ரீசன் ஆஃப் டெப்ளேஷன் ஆர் ஐடென்டிஃபைடு, எங்கெங்கே நம்ம தவறு நடக்குதுங்கிறத நம்ம அதில் கண்டுபிடிச்சி அதை நம்ம செய்யாமல் இருக்கலாம். வேஸ்ட் அண்ட் அந்த எக்ஸஸ் கன்செப்ஷன் இஸ் ப்ரிவென்டட், அதாவது வேஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், அதிகமாகிறதா இருக்கட்டும், நம்ம அதுவும் நடக்காமல் பார்த்துக்கலாம். ரீயூசபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ரீசைக்கிள்டு, எதை எதெல்லாம் நம்ம மறுசுழற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான். பொல்யூஷன் இஸ் ப்ரிவென்டட், பொல்யூஷன் இப்போ நிறைய பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இருக்குது, ஏர் பொல்யூஷன் இருக்குது, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறையா அதாவது உலகத்தில் இந்த பொல்யூஷன் ஏற்படாமல் பாதுகாக்கலாம். என்விரான்மெண்ட் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னா இந்த நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையாக பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது நேச்சுரல் வெஜிடேஷன் அண்டு வைல்ட் லைஃப் ஆர் ப்ரிசர்வ்டு, நம்மளுடைய இயற்கை தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளையாக இருக்கட்டும், நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு, அதாவது சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்டு, ஒரு ரிசோர்ஸஸை இன்னும் ஆல்டர்னேட்டிவாக எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். இதை தான் வந்து 3RS அப்படின்னு சொல்கிறாங்க. 3RS அப்படின்னா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து ரிசோர்ஸஸ்னால் என்ன, அது வந்து கமர்ஷியல் நான் கமர்ஷியல்னு சொன்னேன், அது எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுது அப்படின்னா நேச்சுரல், மேன்மேட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஆரிஜினா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, பயோட்டிக்னா என்ன, அபயோட்டிக்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை நல்லா லெசன் பண்ணிவிட்டு கொஷினை நல்லா லெசனை ரீட் பண்ணுங்கள். புரியலைன்னா என்கிட்ட கொஷின் கேளுங்கள். ஓகேவா? ஹோம்ஒர்க்கு ரைட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.